ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை தான் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் அதாவது நான் புதுசாக கண்டென்ட் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி தான் புதுசாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஒரு பேச்சுலர் குக்கிங். ஸோ பேச்சுலர் ஒரு ரூம் எடுத்து, அதாவது ஒரு கம்பெனியில் ரூம் எடுத்து, கம்பெனிக்கு போய் ரூம் எடுத்து தங்கி நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டு நமக்கு அது பிடிக்காமல் போய் நம்ம ரூமில் கிச்சனில் நாமளாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து நம்மளுடைய சேனல் இதுக்கப்புறம் இருக்க போகுது. ஸோ குக்கிங் பேசிக்கான வீடியோஸ். ஸோ பேசிக்காக எந்த லெவலுக்கு வந்து குக்கிங் இருக்க போகுது, ஸோ நான் வந்து புதுசாக எந்த ரெசிபியும் வந்து ஃபாலோ பண்ண போதில்ல. ஸோ எங்கள் அம்மாவோட ரெசிபியை தான் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அவங்கக்கிட்ட சில ரெசிபிஸ்லாம் கேட்டு வச்சுருக்கேன், எது பேசிக்காக எந்தெந்த விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்றத. ஸோ அதை வந்து நாம் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்ன, பால் காசர்லேருந்து நம்ம அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி, ஸோ ஒரு ஒரு வீடியோஸாக வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பர் வீக் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 வீடியோஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் இருக்கிற வீடியோஸ் என்னென்ன வந்து இருக்குதோ, அதை வந்து எது ஈஸியாக வந்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமோ, அதாவது கம்பெனி போயிட்டு அந்த ஒர்க் டென்ஷன்லேருந்து வந்துட்டு, தென் ஒர்க் டயர்ட்லேருந்து வந்துட்டு எதை எவ்வளோ ஈஸியாக வந்து சமைச்சு சாப்பிட முடியுமோ வந்து அதை வந்து நான் வந்து இனிமேல் இந்த வீடியோஸ்லேருந்து போட போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கண்டென்ட் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய புது வீடியோவுக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பால் காசர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருமே அதுதான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பால் காசர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சி தான் இந்த கண்டென்ட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதை தாண்டி நம்ம கம்பெனியோட என்னென்ன இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அதையும் வந்து நம்ம ஜஸ்ட் ஜாலியாக பேசலாம். ஸோ எந்தளவுக்கு ஜாலியாக ஃப்ரீடமாக நான் பேசுகிறனோ, நீங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாலியாக ஃப்ரீடமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பேசலாம். ஸோ உங்களுக்கான டவுட்ஸும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நம்ம ரெசிபி ஒன்று வந்து ரொம்ப பெருசாக எதையுமே வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, எல்லாமே சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக வந்து சமைக்க முடியும் அப்படின்றத பார்த்து பார்த்து தான் நான் வந்து வீடியோ போட போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கம்பெனியிலேருந்து வந்து அதுக்கப்புறமா எதை ஈஸியாக சமைச்சு சாப்பிட முடியுமோ அதை மட்டும்தான் ஈஸியாக நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அதை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து தாராளமாக லைக் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இன்னும் நம்மளுடைய சேனல் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த கண்டென்ட் அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ அதிலேருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகி தான் நாம் இந்த கண்டென்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து நல்லா ஜாலியாக தான் போகும். ஸோ இதையும் வந்து ஜாலியாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டில், அதாவது இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலராக ஒரு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கிலேருந்து, ஸோ எந்த குக்கரை யூஸ் பண்ணுறது, ஸோ எந்த மசாலாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வந்து டீட்டெயில்டாக வீடியோ ஒரு ஒரு ஃபுட் கண்டென்ட் போடும்போதும் அந்தந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். ஸோ இப்போ நாம் மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா, ஒரு கேஸ், சின்னதாக ஒரு கேஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வந்து நாம் சமைக்கிறதுக்கு தாராளமாக வந்துடுது. ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்து ஈஸியாக வந்து, ஸோ மற்ற கேஸஸ் எல்லாமே நீங்கள் அதாவது வீட்டில் நாம் யூஸ் பண்ணுற பெரிய கேஸ் வாங்கி வச்சோம்னா அது என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அது வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, தூக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால சின்னதாக வந்து காம்பாக்டாக இருக்குது. ஸோ அந்த கேஸை வந்து நாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம பேச்சுலர் சைடு நிறைய இருக்காங்கன்னா அந்த மாதிரி கேஸஸ் தான் வந்து நிறைய வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதையும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்தோன்னா 900லேருந்து 1100 வரையும் வருது. ஸோ உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் வந்து வரும். ஸோ அந்த ப்ரைஸில் வருது, அதை வந்து நாம் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபில்லுக்கு வந்து 320 வாங்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பால் வந்து நல்லாவே காய்ச்சி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நாம் நல்ல விஷயத்தை ஆரம்பித்து, ஸோ குக்கிங் எந்தளவுக்கு ஈஸியாக வந்து பேச்சுலரால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் வந்து ரெசிபிஸை வந்து அந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதிலிருந்து நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய புது கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமான பால் காய்ச்சது நல்லாவே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலையும் தாராளமாக ஒன்று ஒன்றா கேளுங்கள்.
ஸோ எல்லாமே வந்து எங்கள் மம்மிக்கிட்டேருந்து வந்த ரெசிபியை வச்சு தான் நான் உங்களுக்கு குக் பண்ணி காட்ட போகிறேன். அதை வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற விஷயங்கள், அதாவது என்னென்ன சொல்லணுமோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா வந்துருச்சு, அது வரையும் போதும். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை உங்களுடைய விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.